வணக்கம். என் பேர் ஆனந்தராஜன். எனக்கு நேட்டிவ் வந்து ராஜபாளையம் கிட்ட இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா சைக்கிள் பாஸ் எடுத்ததுனால சினிமாவில் நைட் ஷோலாம் அங்கே தான் லாஸ்ட் சீட்டில் தான் நாங்கள் படுத்திருப்போம். ஸோ அதனால் அங்கே தான் எனக்கு சினிமாவோட ஆர்வம் கிடச்சிது. திடீர்னு ஒரு கைத்தட்டல் சவுண்டு கேட்கும், ஏன்னு தெரியாது, திடீர்னு ஒரு அழகு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி மனிதரோட உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிறது சினிமா அப்படிங்கிறது அங்கே புரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து நான் வந்து சினிமா மேலே ஆர்வம் வந்து 10th முடித்ததும் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நேராக வந்து தமிழ் எம்ஏ படிச்சுட்டு சினிமாவுக்கு வந்தேன். 2002 சினிமாவுக்கு வந்தேன். என்னோடய முதல் படம் வந்து 2022 தான் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோ போராட்டங்கள், அரசு சுரேஷ் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், சமுத்திரன்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து சிஜே பாஸ்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், மூர்த்தி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், விடுண்டு முருகேசன் கருப்பசாமி புத்தர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நிறையா போராட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு படங்களில் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தை சேர்த்து நான் ஒரு 3 படம் பண்ணிட்டேன். பண்ணாலும் என்னோடய முதல் படமாக வெளியே வரப்போகிறது வந்து கிச்சி கிச்சி, அசார், யோகி, பாபு. அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான இன்சிடெண்ட் தான். படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த டைட்டில் வந்து கடலை படம் பண்ணணும். ஸோ அது விளம்பரத்துக்காக ஒரு சின்ன ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்காக நாங்கள் வந்து டைட்டிலை வந்து கிச்சி கிச்சின்னு மாற்றிட்டோம். ஸோ கிச்சி கிச்சிங்கிறது வந்து சின்ன பிள்ளைங்களை கிச்சி கிச்சி மூட்டுற மாதிரியான அத்தனை சுவாரஸ்யமான சம்பவங்களும் இந்த படத்தில் இருக்கும். ஒரு நாள் நைட் நடக்கிற கதை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயினாக வந்து ஒரு காமெடி சீக்வன்ஸாக தான் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். தீனா வில்லன் தீனா வந்து இந்த படத்தில் வேறு மாதிரியே ஒரு தீனாவை பார்க்கலாம். ஹீரோயினி வந்து மனிஷா, ஜித் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. சீமஸ் இருக்குன்னு ஒரு சாங்கு, அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான சாங்கு. வழக்கமாக நம்ம நிறையா சாங்ஸ் பார்த்துருப்போம், ஐட்டம் சாங்ஸு. அதில் வந்து இது வந்து ஜஸ்ட்டு எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு குதூகலப்படுத்தக்கூடிய ஒரு சாங்கு, ஒரு நல்ல மெலோடி. சங்கர் மகாதேவன் சார் பாடியிருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யங்கள் நிறைய அந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து எல்லாரையும் போய் சேரணும், கடைக்கோடியில் இருக்கிற மக்களையும் போய் சேரணும். இன்றைக்கி திரையரங்கு வர்த்தக ரீதியான நிறையா பிரச்சனைகளுக்குள்ள மக்கள் இருக்கும்போது திரையரங்குகள் நல்ல படங்கள் இருக்குது அப்படின்னு தேடி வர்றதுங்களையுமே வந்து தியேட்டரில் இருந்து காணாமல் போயிடுது. பெரிய ஜாம்பவான்கள் படம் மட்டுமே ஓடக்கூடிய சூழ்நிலை வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை இருந்துக்கிட்டே இருக்குது. விக்ரம் ஓடிச்சுன்னா விக்ரம் மட்டும்தான் ஓடணும். ஸோ அரசியல் ரீதியாகவும் சரி, எல்லா ரீதியாகவும் சரி, ஒரு திரைப்படம் சின்ன படங்கள் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்குப்பே இருக்குது. அந்த ஒரு அடக்குமுறை இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு படம் ஜெயிச்சு வெளியே வந்து ஒரு இயக்குனர் வெளியே பேசப்பட்டு அந்த இயக்குனருக்கு அடுத்த படம் கிடச்சி அது அதுதான் வந்து டைம்னு சொல்கிறாங்களா இல்லை என்னென்னு தெரில. பட் எல்லாத்தையும் தாண்டி நல்லதே நடக்கணும்னு நினச்சி தான் ஒவ்வொரு நிமிஷமும் போராடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு திரைப்படமும் வந்து சின்ன படம்னு யாரும் கடந்து போயிட வேணாம். அது வந்து ஒரு 100 பேரோட உழைப்பு, ஒரு புடிசரோட முழு பணம், அந்த மாதிரி ஒரு இயக்குனரோட கனவு எல்லாமே அதில் புதஞ்சு கிடக்கு. ஸோ அந்த படத்தை வந்து தூக்கி வச்சு கொண்டாடலையா, நல்ல படங்களை தூக்கி வச்சு கொண்டாடுங்க. மக்கள் இன்றைக்குமே நல்ல படங்களை விட்டதில்லை, கைவிட்டதில்லை. இது வந்து முழுக்க முழுக்க காமெடி படம். அசார் வந்து ஒரு காதலுக்காக இயங்குகிற ஒருத்தன், பரம்பரையே காதலிக்காத பரம்பரை. முதல் முறையாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சென்னைக்கு வராப்பில். சென்னைக்கு வரும்போது ஒரு பொண்ணோட பழக்க வழக்கம் கிடைக்குது. ஸோ அந்த பொண்ணோட சேர்ந்தாரா இல்லையாங்கிற மாதிரியான சுவாரஸ்யமான கிளைமேக்ஸு, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து தியேட்டரில் உட்காந்து பார்த்து ரசித்து அடுத்த ஷோக்கு ஆள் வந்து ஒரு 10 நாள் இந்த படம் தாக்குப்பிடிச்சு அதுக்கப்புறந்தான் அதோடய வெற்றிங்கிற வார்த்தை கிடைக்கும். ஸோ எல்லோரும் வந்து கிச்சி கிச்சிங்கிற படத்தை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாரும் ஆதரவு தரணுங்கிறது ரொம்ப வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி.